சென்னை கத்தீட்ரல் சாலையில் 7 அடி ஆழத்திற்கு திடீரென்று பள்ளம் தோன்றியிருக்கிறது. லிபிகா, இப்போ கத்தீட்ரல் சாலையில் 7 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோன்றியிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக மிக்ஜாம் புயலானது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. சென்னைக்கு கிழக்கே வடகிழக்கே 90 கிலோமீட்டர்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த மிக்ஜாம் புயலின் காரணமாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளிலும் நேற்றிலிருந்தே பலத்த மழை மற்றும் காற்றானது வீசி வருகிறது. தொடர்ச்சியாக இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை நீர் குளம் போல் தேங்கியிருக்கக்கூடிய நிலையிலும் தற்போது சென்னை கத்தீட்ரல் சாலையில் இருக்கக்கூடிய கஸ்தூரி எஸ்டேட் 3வது அந்த தெரு பகுதியில் வந்து திடீரென ஒரு பள்ளம் பெரிய பள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது. அதன் நேரடி காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் கமல் தற்போதைய நேரிலேயே காண்பித்திருக்கிறார். கஸ்தூரி எஸ்டேட் 3வது தெருவில் ஒரு திடீர் பள்ளம் கிட்டத்தட்ட 7 அடிக்கு இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சாலையின் மூலம் டிடிகே சாலை வழியாக செல்லக்கூடிய ஒரு சாலையாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சாலையில் கிட்டத்தட்ட 7 அடிக்கு மேல வந்துட்டு ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பள்ளத்தில் வந்து ஒரு ஆட்டோ ஒன்று உள்ளே விழுந்ததாகவும் தகவலானது வெளியாயிருக்கின்றது. அது மட்டுமின்றி அருகிலேயே வந்துட்டு தற்போது வீடுகளும் இருக்கின்றன. தொடர்ச்சியாக அது மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய பக்கத்தில் வந்துட்டு ஒரு புதிய கட்டடமும் வந்துட்டு தற்போது கட்டப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட அருகில் வந்துட்டு பல வீடுகளும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் திடீரென அந்த பள்ளம் என்பது அந்த பரப்பில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது தீயணைப்பு படையினர் தேனாம்பேட்டை தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தற்போது அதை பார்வையிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது இந்த ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் இந்த பகுதியை சேர்ந்த ஒருவருடைய ஆட்டோ என்பது கீழே விழுந்திருக்கிறது. அவரிடம் கேட்கலாம். அண்ணா வணக்கம், உங்களோட ஆட்டோ தான் உள்ளது பண்ணிருக்கு, எப்ப நிறுத்தி வச்சீங்கன்னா? போயிட்டு வந்தேன், இப்ப சொன்னாங்க வண்டி பள்ளம் பள்ளத்தை ஊந்திச்சுன்னு. அதெல்லாம் வந்து ஓகே, பக்கத்துல வேற ஏதாவது இருந்துச்சா? உள்ள வேற என்ன விழுந்திருக்கு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? கோவில் விநாயகர் கோயில், அவங்க வீடு கேட்டு டிரான்ஸ்ஃபார்ம். அதுதான் மேடம். உங்களுக்கு யார் நான் வந்து சொன்னாங்க? இப்ப இதுவரை ஏதாவது தீயணைப்பு படையினர் வந்து பாத்துருக்காங்க? எனக்கு வந்து காய்கறி காரு வந்து சொன்னாரு வீட்டாங்க, அவர் வந்து சொல்லவும் நான் வந்தேன். ஜெயா, தொடர்ச்சியாக இந்த கஸ்தூரி எஸ்டேட் தெருவில் வந்துட்டு திடீரென ஏற்பட்ட பள்ளத்தின் காரணமாக பெரும் பரபரப்பு ஒரு அந்த பகுதி முழுவதுமே பதற்றமானது நீடித்து வருகிறது. தொடர்ச்சியாக பொதுமக்கள் இந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களும் ஆபத்தை உணராமல் அருகில் வந்து நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. இருப்பினும் தேனாம்பேட்டை தீயணைப்பு துறையினர் வந்து தற்போது இந்த இடத்தை சோதனை செய்து வருகிறார்கள். இன்னும் அருகில் ஏதும் பள்ளம் ஏற்படுமா என உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் குறித்தும் அவர்கள் வந்துட்டு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் இதுவரை எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை. திடீரென ஏற்பட்ட பள்ளத்தின் காரணமாகவும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை. ஒரு முக்கிய சாலையாகவும் பார்க்கப்பட்டு வரக்கூடிய இந்த கஸ்தூரி எஸ்டேட் சாலையானது இன்று மழையின் காரணமாக பகுதி மக்கள் அனைவருமே வீட்டின் உள்ளேயே முடங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இதுவரை எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். தகவல்களுக்கு நன்றி லிபிகா.